அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அனிஷ் கிரிக்கும் நிஹால் சரினுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ கூட லைக் போட்டு அப்படியே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது மேக்னஸ்க்கும் குகேஷ்க்கும் எப்படி ஸ்பீட் செஸ் சாம்பியன்ஷிப் நடந்ததோ அதே ஃபார்மெட்டில் நிஹால் சரினுக்கும் அனிஷ் கிரிக்கும் நடந்தது. அதில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா 90 மினிட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி 5 நிமிஷம் கேம் விளையாடுவாங்க, அதில் 1 செகண்ட் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2 கேம் வந்து பார்த்திங்கனாக்கா அனிஷ் கிரி சூப்பராக வந்து வின் பண்ணியிருப்பார். 3rd கேம் வந்து நிஹால் வந்து வின் பண்ணியிருப்பார். திரும்ப 4th கேம் வந்து பார்த்திங்கன்னா அனிஷ் கிரி வந்து வின் பண்ணியிருப்பார். இப்படி லீடிங்லேயே வந்து போயிட்டு இருந்தார். அடுத்து 5th கேம் நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, ப்ரில்லியண்ட்டான ஒரு நைட் சாக்ரிஃபைஸ் பண்ணி கேமை க்யூட்டாக வந்து முடிச்சிருப்பார். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th கேம். இந்த கேம் வந்து பார்த்திங்கனாக்கா இவ்வளோ கேம்ஸ்லேயும் இந்த கேம் இன்னமும் வந்து சூப்பராக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அதோட ஃபினிஷிங் தான். ஸோ இப்போ வந்து அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே அனிஷ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளிட் செக்ஷன் அப்படிங்கிறதுனால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்டு தியரிட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை மெயினாக வந்து காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அனிஷ் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து e4 ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே நிஹால் வந்து பார்த்திங்கனாக்கா c6 ரிப்ளை பண்ணுறாரு, அதாவது காரக்கான் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன வேரியேஷன் சொல்லி பார்க்கும்போது அட்வான்ஸ் வேரியேஷன் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அட்வான்ஸ் வேரியேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கனாக்கா இதை வந்து இந்த பார்க்க போகிற வேரியேஷன் வந்து என்ன அப்படின்னாக்கா Bf5 அப்புறம் Nf3 e6 பான் செயினை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதெல்லாமே யூஸ்வல் தான். இதுக்கப்புறம் வந்து அதை ஷார்ட் வேரியேஷன் சொல்கிறாங்க, Bishop e2. ஸோ Bishop e2க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Nd7 ஆடுறாரு நிஹால் கேசல்ஸ். ரொம்ப ஷார்ட் கேம் தான், பட் இருந்தாலும் சில இடங்களில் நம்ம நிறையா வேரியேஷன்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போயிடலாம். இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா 20 மூக்குள்ளே வந்து எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது, ஜஸ்ட் டெவலப்பிங் அண்டு அந்த பீசஸ்லாம் வந்து ஒரு பெட்டர் ஸ்கொயர்ஸ்க்கு வந்து ரீமெண்டரிங் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ Bg6 வந்து ரீட்ரீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் c3 Nh6 இந்த பொசிஷனில் வந்து பிஷப்பால் நைட்டை வெட்டுறதும் செய்வாங்க சில பேர், அப்படி இல்லைன்னா அதை வெட்டாமல் விட்டுருவாங்க. நைட் வந்து f5க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் ஐடியா. ஸோ a4 இது வந்து a4 வந்து டிப்பிக்கலாக வந்து குயின் சைடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது, உடனடியாக அதை தடுக்கணும். a5 Nb2 f6 f6 வந்து பிரேக் பண்ணுறாரு இந்த பொசிஷனில். ஏன்னா இப்போ c5 பிரேக் பண்ணணும், நம்ம இந்த பொசிஷனில் c5 பிரேக் பண்ணுறதுனால எந்த ஒரு பயனும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த காரணத்தினால நிஹால் வந்து f6 வந்து பிரேக் பண்ணுறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல f6 வந்து நம்ம பிரேக் பண்ணும்போது நமக்கு f5 வந்து ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து கிங் சைடு வச்சுருக்காரு, ப்ளஸ் குயினோட டயகனலும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாக்கா குயினும் வந்து பார்த்திங்கனாக்கா கிங் சைட் ஜாயின் பண்ணிக்கும். அதாவது குயிக்காக வந்து கிங் சைடு வந்து நம்ம எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேரியேஷன் தான் இந்த வேரியேஷன். e takes f6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா queen takes f6 வந்து ஆடுறாரு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம நைட்டால் வெட்டணும்னு நினைப்போம் இந்த பொசிஷனில், ஓகே. பட் இந்த பொசிஷனில் அவர் என்ன செய்கிறாரு, டிஃப்ரெண்ட்டாக வந்து குயினால் வந்து வெட்டுறாரு. இங்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஸ்ட்ரெமெண்டஸ் அட்வான்டேஜ் இருக்க மாதிரி காமிக்குது. அதாவது ஓப்பனிங்கில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு பான் வின் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு. ஸோ Nb3 வந்து விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து அந்த அட்வான்டேஜை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அவர் queen b3 மாதிரியான மூவ் வந்து ட்ரை பண்ணலாம். ஆர் ஈவன் rook e1. பட் Nb3 வந்து ஃபைன் மூவ், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. Qb3 வந்து சும்மா இங்கே வந்து ப்ரெஷர் பண்ணுற மூவ் தான். ஸோ Nb3 Nf7. ஸோ இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து f7 ஸ்கொயரில் வந்து ரீமோனரிங் பண்ணி இந்த e5 பாயிண்ட்டை கொஞ்சம் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸாக இருந்தாலும் கேரக்கானாக இருந்தாலும் நம்ம இந்த f6 பிரேக் பண்ணும்போது நமக்கு e-pawn வந்து கொஞ்சம் பேக்வேர்ட் பானம் தங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பானை வந்து நம்ம வந்து பேக்வார்ட்லேயே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அலப்ப சடன் வந்து ஒயிட் என்ன பண்ணுவார், அதை டார்கெட் பண்ணி ஈஸியாக வந்து அந்த பானை வந்து வீக் பண்ணி ஈஸியாக கேப்சர் பண்ணிடுவார். அந்த முயற்சியை தடுக்கிறதுக்காகவும், அதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வீக் பானை ஒரு ஸ்ட்ராங் பானை மாற்றுறத முயற்சியில் தான் வந்து இங்கே நிஹால் சரின் ஈடுபட்டிருக்காரு. அதுக்கான முதல் மூவ் தான் queen f6. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா Nd7. ஸோ சூப்பரான ஒரு ரீமோனரிங் பண்ணுறாரு. ஸோ Bishop e3 Bishop d6. இப்போ பாருங்கள் 3rd பீஸ் வந்து அந்த சப்போர்ட்டுக்கு வந்தாச்சு. queen to d2 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேசல் பண்ணுறாங்க. இந்த பொசிஷனில் வந்து நம்ம பிஷப் வந்து நம்ம இங்கே வர முடியாது, ஏன்னா அந்த நைட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ரூக் e1க்கு அப்புறம் அவர் வந்து h6 விளையாடி அந்த ஆப்ஷனை வந்து அதாவது என்ன சொல்கிறது, அதை வந்து எலிமினேட் பண்ணிடுறாரு. ஏன்னா நைட்டோட ஜாப் அதுவாக இருக்காது இல்லையா, எப்போயாவது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரொஃப்ளாக்சிஸாக வந்து h6 விளையாடுறாரு, ஏன்னா நைட்டும் சில நேரங்களில் வந்து இரிட்டேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ h6 இந்த பொசிஷனில் queen to d1 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் b6. ஸோ வந்து குயின் சைடில் இருக்கிற சின்ன வீக்னஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூக்கை நான் நகர்த்தணும் அப்படின்னா a பானை வந்து டிஃபெண்ட் பண்ணணும், அதனால் வந்து நான் b6 வந்து விளையாடுறேன்னு சொல்கிறாரு. ஸோ h3 ஜஸ்ட் வெயிட் பண்ணுறாரு, பிளாக்கோட பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனிஷ் கிரி வந்து வெயிட் பண்ணுறாரு. ரூக் ஏஇ8
எல்லா பீஸும் பார்த்தீங்கன்னா இங்கே அதே கிங் சைட்லேயும் சென்டர் ஆஃப் த போர்ட்லையும் குமிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒயிட்டும் வந்து குமிச்சு வச்சிருக்காரு. ஒரே ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் குயின் சைடில் கொஞ்சம் அவுட் ஆஃப் கேமில் இருக்க மாதிரி தெரியுது. உடனடியாக வந்து அனிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயினோட போஸ்டர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பேட்டரி ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எஃப் ஃபைல் ஓப்பனாக இருக்குது, கண்டிப்பாக ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு, நைட்டை வந்து ஹெச் டூ கொண்டு போயிட்டு ஜி ஃபோருக்கு ரீரவுட் பண்ணி குயினோட பொசிஷனை டிஸ்பிளேஸ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, சிம்பிளாக வந்து நீ என்ன பண்ணிக்கோ, நான் வந்து இ ஃபைவ் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அவருடைய வீக் பண்ண லிக்விடேட் பண்ணுறாரு சூப்பராக. ஸோ இ ஃபைவ்க்கு அப்புறம் நைட் ஜி ஃபோர் வருது. பட் நவ் குயின் எஃப் சிக்ஸ்லேருந்து குயின் வந்து இப்போ ஹெச் ஃபோர் போயிடுது, இன்னும் பக்கத்தில் போயிடுது, கிங் பக்கத்தில் எவ்வளோ பீஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஈஸியாக வந்து கிங் சைடு அட்டாக் வந்து நம்ம ஜெனரேட் பண்ண முடியும் இந்த பொசிஷனில். ஸோ டி டெக்ஸ் இ ஃபைவ், நைட் எஃப் டெக்ஸ் இ ஃபைவ். இந்த பொசிஷனில் வந்து அனிஷ் கிரி வந்து பார்த்திங்கன்னா நைட் டு டி ஃபோர் ஆடுறாரு. அதாவது அந்த அவுட் ஆஃப் கேமில் இருந்ததுலேயே அந்த நைட்டையும் வந்து கேமுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. இந்த பொசிஷனில் பிஷப் டு இ ஃபோர் ஆடுறாரு. இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொவோக்கிங் மூவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, நம்ம கிங்கோட ஹார்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் எஃப் த்ரீயை நம்ம வந்து ப்ரொவோக் பண்ணோம் அப்படின்னா வீக்னஸ் க்ரியேட் ஆகும் இல்லையா, டார்க் ஸ்கொயர் ஃபுல்லாகவே வீக் ஆகிடும். மேபி நம்ம அதை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறாரு நிகால. இந்த இடத்துல இருந்து கேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 20வது மூலம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த 7 மூலம் கேம் முடிய போதுங்க, என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பொசிஷன் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்குது, பெருசாக கேல்குலேஷன் பண்ண முடியும். ஈவன் வந்து நீங்கள் chess.com-ஓட நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் படிப்பீங்களா தெரியல, நீங்கள் அதில் மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு கேம் ஆஃப் த டே அப்படிங்கிற ஒரு சீரியஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டோர்னமெண்ட் நடந்தாலும் அதில் கேம் ஆஃப் த டே அப்படிங்கிற ஒரு விஷயம் போடுவாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூவ் வந்து நீங்கள் கிளாசிக்கல் ஃபார்மெட் விளையாடினா கூட நிறைய நேரம் கொடுத்தால் கூட அந்த மூவை வந்து கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பொசிஷன் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஒரே ஒரு மூவ் தான் கேமை சேவ் பண்ணுற ஒரு மூவ். ஸோ அந்த அளவுக்கு வந்து காம்ப்ளிகேட் பண்ண போகிறாங்க கேமை. ஸோ பிஷப் இ ஃபோர்க்கு அப்புறம் அந்த ஒரு மூவ் எந்த மூவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கிரி ஆடின நைட்டெக்ஸ் இ ஃபைவ் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்த்துடலாம், ஏன்னா வந்து நம்ம கேம் அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். அந்த சரியான மூவ் என்ன அப்படின்னாக்கா நைட் சாக்ரிஃபைஸ். இது அன்பிலீவபிளாக இருக்கும், நைட் டெக் சி சிக்ஸ். அதனால தான் சொன்னோம் கிளாசிக்கல் டைம் ஃபார்மேட்டில் கூட இந்த லைன் பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இங்கே வந்து நைட் சாக்ரிஃபைஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நைட்டால் நீங்கள் நைட்டை வெட்டினதுக்கப்புறம் எஃப் த்ரீ இப்போ வந்து உங்களுடைய பீஸ் அட்டாக்ல இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இ ஃபோரில் இருக்க அந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ டிஃபெண்டராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பான் ரொம்ப வீக் பானாக இருக்குது அண்டு எல்லாமே செக்கோட வருது. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், மூணு பீஸும் பார்த்தீங்கன்னாக்கா கும்பலாக எந்த ஒரு டிஃபென்ஸும் இல்லாமல் இருக்குது. இதுதான் வந்து அந்த நைட் டே சி சிக்ஸ்க்கான காரணம். கண்டிப்பாக இதை ஸ்பாட் பண்ணுறது கஷ்டம். இப்போ எஃப் த்ரீக்கு அப்புறம் அப்போ அந்த பிஷப்பை மூவ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக மூவ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் அதை மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் பிஷப் ஜி சிக்ஸ் அப்படி விளையாடணும் அப்படின்னா சிம்பிளாக நிறைய பீஸ் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். இப்படி ஒரு வேரியேஷன். சரி, அப்போ நம்ம அந்த மூவ் பண்ணாமல் வேறு என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்கள் கேப்சர் செஞ்சிங்க இல்லையா, அந்த நைட்டை திரும்பவும் வந்து கேமுக்குள்ளே கொண்டு வரது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நைட் சி ஃபைவ், அப்போ வந்து பிஷப் எஃப் டூ போட்டு குயின் அட்டாக் பண்ணுவாங்க. இப்படியே வந்து கண்டினியூ ஆகும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து இந்த லைனே நீங்கள் வந்து த்ரோ அவுட்டு நீங்கள் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைனு, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனை கொண்டு போகிறது கஷ்டம். பட் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் கேல்குலேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த பொசிஷனில் வந்து நைட்டை சேக் பண்ணியும் விளையாடலாம், அப்படின்னா சிம்பிளாக பிஷப்பை பின் பண்ணிவிட்டு தென் குயினை கூட சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி திரும்பவும் விளையாடுற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து பர்பச்சல் கொடுத்து கேமை ட்ரா பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் லைன் தான் இந்த இடத்துல. ஸோ அதனால் நைட் டெக் சி சிக்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சு அதை ட்ரை பண்ணி பாருங்கள், என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கன்னு உங்களுடைய கேல்குலேஷன் படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். பட் கேமில் வந்து அந்த நைட் டெக் சி சிக்ஸ் ஐடியா வந்து அவர் ஸ்பாட் பண்ண முடியல. பட் சிம்பிளாக வந்து நைட் டெக்ஸ் இ ஃபைவ் விளையாடினார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நிஹால் வந்து நைட் டெக்ஸ் இ ஃபைவ் விளையாடிட்டு அந்த நைட் ஆக்சுவலாக ஜி ஃபோரில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போது டி செவனில் அந்த நைட்டை ரொம்ப சென்ட்ரலைஸ் ஆகிருக்கு, இதுதான் அந்த இஷ்யூ. அது மட்டும் இல்லாமல் அவரோட பீஸ் ப்ரெஷர்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேபி சாக்ரிஃபைஸல் ஐடியாஸ் இந்த இடத்துல இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த பொசிஷனில் நைட் டெக்ஸ் இ ஃபைவ்க்கு அப்புறம் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா எஃப் த்ரீ ஆடுறாரு. இன்னும் கொஞ்சம் பெட்டர் என்ன சொல்கிறது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு பிஷப் டு ஜி ஃபோர். பிஷப் டு ஜி ஃபோர் போனால் பிஷப் டு பி எயிட் போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரூக்ஸை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு ஏன் இந்த பிஷப்பை வந்து பின்னாடி கொண்டு போகிறோம் அப்படின்னா, எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த நைட் வந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால இந்த பிஷப் வந்து இப்போவே வந்து நம்ம ப்ரொஃப்ளாக்ஸஸாக மூவ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ பிஷப் ஜி ஃபோர் ஆக்சுவலாக கேமில் பார்க்கல, எஃப் த்ரீ தான் பார்த்தோம். ஏன்னா நேச்சுரல் மூவ், யாராக இருந்தாலும் அதுதான் விளையாடுவாங்க. பட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நிஹால் பண்ண அந்த ப்ரில்லியண்ட்டான மூவ் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த பொசிஷனில் பிஷப் ஆல்ரெடி அட்டாக்ல இருக்குது. பட்
நிஹால் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னாக்கா நைட் டு ஜி ஃபோர் இன்னொரு பீஸையும் கொடுக்குறாரு. ஸோ ரெண்டு பீஸ் உங்களுக்கு ஹேங்கிங்கில் இருக்குது, பிஷப் அண்ட் நைட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேப்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்மளுடைய ஆர்வமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பிஷப்பை வெட்டி பார்ப்போம். ஸோ பிஷப்பை வெட்டணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நைட் டேக்ஸ் இ த்ரீ. நீங்கள் நினைக்கலாம் ஓகே நம்ம ரூக்கை நம்ம வந்து செக்கோட கேப்சர் பண்ணிட்டால் எந்த இஷ்யூமே இருக்காது அப்படின்னு நினைப்போம். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரூக் டேக்ஸ் எஃப் எயிட் அப்புறம் உங்கள் குயின் வந்து அட்டாக்ல இருக்குது. ஆனால் இஷ்யூ என்னன்னா குயின் வந்து பார்த்தீங்கன்னா குயின் அண்ட் ரூக் எஃப் டூவில் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் குயினை சேவ் பண்ணிங்கன்னா இட் இஸ் மேட் இன் டூ. ஸோ அதுதான் இஷ்யூ இந்த இடத்துல. சரி ஓகே அப்போ நம்ம வந்து பிஷப்பை வெட்ட முடியல, இப்போ நைட்டை வெட்டலாமா? ஆக்சுவலாக கேமில் வந்து அதுதான் வந்து நடக்குதுங்க. ஸோ நைட்டை தான் அவர் வந்து வெட்டுறாரு. நைட்டை வெட்டின உடனே நீங்கள் ஃபாலோ அப்க்கு இன்னொரு மூவ் பார்க்கணும். நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் ஹிக்காரு வந்து பிரில்லியண்டான மூவ் பண்ணியிருப்பாரு. அந்த மூவ் பண்ணுறதை விட அடுத்த மூவ் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். எப்போவுமே செஸ்ஸில் அப்படி தான் நடக்கும். இந்த பொசிஷனில் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா செகண்ட் ஃபாலோ அப் மூவ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம், பிஷப் டெக்ஸ் ஜி டூ. ஸோ பிஷப் டெக்ஸ் ஜி டூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ். இதுக்கப்புறம் நீங்கள் மேட்டை தடுக்கவே முடியாதுங்க. பட் அனிஷ் கிரி வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு இன்பிட்வீன் மூவ் மாதிரி இந்த ரூக் மூவ் வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. ஆனால் அது வந்து பொசிஷனில் இருக்க எந்த ஒரு விஷயத்தையுமே அது சேஞ்ச் பண்ணவே இல்லை பெருசாக. ஸோ ரூக்கை வந்து இன்னொரு ரூக்கை வந்து கேம்குள்ளே வந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ நைட் எஃப்ஐ வந்து ட்ரை பண்ணி ரூக்கோட ஐடியாவை பிளாக் பண்ணுறாரு. ஆனால் இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நைட்டை வெட்டக்கூட தேவையில்லை, டைரெக்டாக குயின் டெக்ஸ் எச் த்ரீ விளையாடலாம். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு குயிக்கான ஒரு வேரியேஷன் நம்ம வந்து காமிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி கிங்கால் இதை வெட்டணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், குயின் ஜி த்ரீ ஃபாலோட் பை குயின் எச் டூ இஸ் எ பியூட்டிஃபுல் செக்மேட். ஸோ இந்த காரணத்தினால அவர் வந்து ரூக்கை வந்து ட்ரேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் எஃப்ஐ வந்து பிளாக் பண்ணுறாங்க. நைட் எஃப்ஐ பிளாக் பண்ண உடனே குயின் டெக்ஸ் எச் த்ரீ இஸ் ஆல்சோ வின்னிங் மூவ். பட் நிஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரூக்கை சேக் பண்ணிடுறாரு. ஸோ ரூக் டெக்ஸ் எஃப்ஐக்கு அப்புறம் இந்த பொசிஷனில் ஜி டெக்ஸ் ஹெச் எஃப்ஐ குயின் ஜி த்ரீ விளையாடினவுடனே கேமை ரிசைன் பண்ணிடுறாரு. கோயிங் பேக் இந்த பொசிஷனில் நம்ம வந்து நம்ம ஏற்கனவே ஒரு மென்ஷன் பண்ணல குயின் டெக்ஸ் எச் த்ரீ இந்த வேரியேஷன் விளையாடினா என்னாகும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேட்டை தடுக்கவே முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஐடியா என்ன அப்படின்னா நமக்கு வந்து குயின் டு ஹெச் டூ வந்து செக் மேட்டு. சப்போஸ் நம்ம வந்து பிஷப்பை வெட்டணும் அப்படின்னு சொன்னால் ரூக் வந்து அதோட ஐஸ் ஓப்பன் ஆகிடுது. அப்போ திரும்பவும் குயின் ஹெச் ஒன் வச்சா செக் மேட் ஆகிடுது. ஸோ இப்படி செக்மேட் வந்து இன்னும் அவைலபிளாக இருக்குது, தடுக்கவே முடியாது. ரூக் டெக்ஸ் எஃப்ஐ அதுக்கப்புறம் ஜிஎஃப்ஐ தென் குயின் ஜி த்ரீ இந்த பொசிஷனில் அனிஷ் கிரி வந்து கேமை ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணாலும் மேட் இன் டூ ஆர் மேட் இன் த்ரீ இருக்குது மேக்ஸிமம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து மேட் எங்கே த்ரெட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே த்ரெட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி டிலே பண்ணலாம் அப்படின்னா பிஷப் எஃப் ஃபோர் வச்சு தான் டிலே பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் எஃப் ஃபோர் செக் கொடுக்கலாம், சாரி செக் கிடையாது, பிஷப் டெக்ஸ் எஃப் ஃபோர் பிஷப் எஃப் த்ரீ தென் பிஷப் டெக்ஸ் எஃப் த்ரீ டிஸ்கவர்ட் செக். அதுக்கப்புறம் கிங் வந்து எஃப் ஒன் போனதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக வந்து குயின் டு ஜி டூ வந்து செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல குயின் ஜி த்ரீ வச்ச உடனே கேமை வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இப்போ இந்த மேட்சோட ரிசல்ட்டை பற்றி பேசிடலாம். இந்த என்டையர் மேட்சப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தமாக வந்து நிறைய அதாவது 15 பாயிண்ட் வந்து நிஹால் ஆடிருக்காரு எடுத்திருக்காரு. அந்த சைடு வந்து பார்த்திங்கனாக்கா இவர் வந்து 14 புள்ளிகள் வந்து எடுத்திருக்காரு. அதாவது ஒவ்வொரு செக்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 90 மினிட்ஸில் அந்த 5+1 வந்து பார்த்திங்கனாக்கா நிஹால் லீடிங்கில் இருந்தார் 5.5, அனிஷ் கிரி வந்து 3.5. அடுத்து 3+1 அகெயின் வந்து பார்த்திங்கனாக்கா நிஹால் வந்து 4.5 எடுத்து லீடிங்கில் தான் இருந்தார். ஏன்னா அனிஷ் கிரி 3.5 தான் எடுத்திருந்தார். ஃபைனலாக 1+1 தான் 2.5 வந்து எடுத்திருந்தார் நிஹால். பட் 5.5 எடுத்து 3 வந்து எடுத்திருந்தார். இன்னும் ஒரு கேம் விளையாட முடிஞ்சிருந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து சமநிலையை வந்து அடைஞ்சிருப்பார். ப்ளஸ் டை பிரேக் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நெக் டு நெக் அதுவும் தொடர்ச்சியாக 3 வந்து வின் பண்ணியிருந்தார். ஹேட்ரிக் விக்டரி அப்படிங்கிற மாதிரி புல்லட் கேமில் ரொம்பவே சூப்பராக விளையாடு. ஆக்சுவலாக புல்லட்டில் தான் வந்து நம்ம நிஹால் வந்து சூப்பராக விளையாடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் நிஹால் வந்து பிளிட்ஸ்லேயே 2 வந்து சூப்பராக ஆடிந்து லீடிங்லேயே கொண்டு போயிருந்தார். ஸ்டார்டிங்கில் வந்து 2 வந்து தோற்றவுடனே என்னடா அது இப்படி போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அடுத்து 6 வந்து தோக்காமையே வந்து விளையாடிட்டு இருந்தார். எதர் வந்து வின் பண்ணியிருக்காரு 4, 2 வந்து ட்ரா பண்ணியிருக்கு, தோக்கவே இல்லை. அதுவே வந்து அனிஷ் கிரியை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணியிருக்கும் கண்டிப்பாக. இதனால தான் வந்து த்ரோ அவுட் பிளிட்ஸ் பயங்கரமாக வந்து லீடிங்கில் போயிட்டு இருந்தார் அண்ட் செக்ஷனையும் வின் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிங்லினோட மோத போகிறாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.